சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காச உதவி நிறுவனங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் பள்ளி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது காசாவில் சர்வதேச செஞ்சிலுவை சங்க அலுவலகங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன என பாலஸ்தீன ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்க அலுவலகங்களை குறிவைத்து வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்டுள்ள ஏவுகணை தாக்குதல்களை இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இந்த கோர தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது ட்ரபா நகரத்திலிருந்து இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் காசாவில் தஞ்சமடைந்திருந்து தற்காலிக முகாம்கள் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் அதிலும் குறிப்பாக காசாவில் அல்மாவாஷி பகுதியில் சர்வதேச செஞ்சிலுவை சங்க அலுவலகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் தார்பாய்களால் அமைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களின் தற்காலிக உறுதி குறிவைத்து குண்டு வீசி தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஐம்பது பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் கமாஸ் அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கள் வாழும் பிரதேசங்கள் மீது தாக்குதல் இஸ்ரேல் அத்துமீறல் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதுகாப்பான வளையமாக நியமிக்கப்பட்டுள்ள பகுதியொன்றில் இஸ்ரேல் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இஸ்டேலிய டாங்கிகள் அல்மவாசையில் திடீரெனவும் எதிர்பாராத விதமாகவும் ஓடுருவி வெளியேற்றும் மையங்கள் மற்றும் தற்காலிக கூடாரங்களை நோக்கி ஏராளமான பீரங்கிகள் குண்டுகளை வீசியதாக சாட்சிகள் தெரிவித்தன அல்மவாசையின் முழு பகுதியும் ஒரு வெளியேற்ற மையமாகவும் ஒரு லட்சத்துக்கு மே மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள மிக சிறிய நிலப்பகுதி இது மேலும் கள மருத்துவமனைகள் நிறுவப்பட்ட இடம் மற்றும் இது மனிதாபிமான அமைப்புகளுக்கான மையமாகும் ட்ரபாவில் ராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்துவது குறித்து அனைத்து அமெரிக்க எச்சரிக்கைகளையும் மீறி இஸ்ரேலிய துருப்புக்கள் ட்ரபா மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு ஒரு பகுதி ஊடுருவல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரபா மற்றும் ஏனிய பகுதிகள் மீது இஸ்ரேலிய படை நேற்றிரவு கடும் தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது காசாவின் தெற்கு நகரான ட்ரபா மற்றும் ஏனைய பகுதிகள் மீது இஸ்ரேலிய படை நேற்று கடுமையான தாக்குதல்களை நடத்தியதோடு பாலஸ்தீன போராளிகளுடன் சண்டையிட்டு வந்ததாக அங்குள்ள குடியிருப்பாளர்கள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தை காட்டி செய்தி வெளியாகி இருக்கின்றது இதில் எகிப்து எல்லையொட்டிய காசாவின் தென்முனையில் இருக்கும் ட்ரபாவை கைப்பற்றும் தனது படை நடவடிக்கையை பூர்த்தி செய்யும் முயற்சியில் படை ஈடுபட்டு வருவதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் நகரின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் டாங்கிகள் முன்னேறி வருவதோடு இஸ்ரேலிய படை ஏற்கனவே கிழக்கு தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை கைப்பற்றியுள்ளது வான் தரை மற்றும் கடற்கரைக்கு அப்பால் போர்க்கப்பல்கள் மூலம் சரமாரி தாக்குதல்களை நடத்தும் நிலையில் இங்குள்ள மக்கள் வெளியேறி வருகின்றனர் காசாவின் ஏனைய பகுதிகளில் இடம்பெற்று தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் டிரபாவில் அடைக்கலம் பெற்றிருந்தனர் கடந்த இரண்டு இஸ்ரேலிய சுற்று அதிகரித்திருப்பதாக டபாக் குடியிருப்பாளர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் கான் நகரில் நேற்று இடம்பெற்ற இஸ்ரேலிய வான் தாக்குதலில் தந்தை மற்றும் மகன் உட்பட மூவர் கொல்லப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது இதே நேரம் வடக்கிலுள்ள காசா நகரின் சில புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய படை தொடர்ந்து முன்னேறி வருகின்றது இங்கு கமாஸ் தலைமையிலான பாலஸ்தீன போராளிகளுடன் கடும் சண்டை நீடிப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன காசா நகரின் பகுதியில் இருக்கும் பல வீடுகளையும் இஸ்ரேலிய படை அளித்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் மேலும் காசா நகரின் மாநகர வசதி மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு மாநகர பணிப்பாளர்கள் உட்பட ஐவர் கொல்லப்பட்டதாக காசா சிவில் அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது இங்கு இடிபாடுகளில் உயிர் தப்பியவர்களை மீட்பாளர்கள் தொடர்ந்து தேடி வந்தனர் தைவான் மீது படையெடுக்கும் சீனா போர் விமானங்கள் சுற்றித் திரிவதால் பதற்றம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தைவான் சீனா எல்லைக்கு உட்பட்ட பகுதி என பகிரங்கமாக அறிவித்துள்ள சீனா ராணுவத்தின் மூலம் தைவானை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது சுய ஆட்சி நடைபெறும் ஜனநாயக நாடான தைவானை ஆக்கிரமிக்க தயாராகி வருகின்றது சீனா முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை தைவானை சுதந்திர தேசமாக அங்கீகரிப்பது குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்க என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சீனா தனது ராணுவ தளபாடங்களை தைவானில் நிலை நிறுத்தியிருப்பதாக தைவான் குற்றம் சாட்டியுள்ளது தைவானின் புதிய அதிபராக லாய் சிங் தே கடந்த மாதம் பதவியேற்றுள்ள நிலையில் சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு தைவான் அடிபணியப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தைவான் வான் எல்லை பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சீன போர் விமானங்கள் வலம் வருவதாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏஐ பிரதமராக மாறும் வாய்ப்பு பிரித்தானியாவில் வினோதம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பிரித்தானியாவில் ஜூலை நான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏஐ வேட்பாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஐம்பத்தி ஒன்பது வயதான ஸ்டீவ் எண்டகோர்ட் என்ற தொழிலதிபரே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ளார் ஏஐ வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவ்வாறு ஏஐ வேட்பாளராக போட்டியிடுபவர் சுய வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எவ்வாறாயினும் ஏஐ ஸ்டீவ் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஏஐ அல்ல ஸ்டீவ் ஸ்டீவ் என்டார்கோட் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த நாட்டு அரசாங்கம் பிரித்தானியா பொது தேர்தலுக்கு மேலும் ஏஐ வேட்பாளர்களை நியமிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க